ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ஐடி மினிமம் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சபிக்கி ஃபிஷிங் தான் பண்ண போகிறோம். ஸோ ஹேண்ட்லைன்லேயே சபிக்கி யூஸ் பண்ணி நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம், அது எப்படின்னு பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்ம வந்து காஸ்ட் பண்ணிவிட்டு ரிட்ரீவ் பண்ணால் போதும் சபிக்கியில், ஈஸியாக மீன் அடிச்சிடும். இந்த சபிக்கியோட விலை பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ் to 90 ரூபீஸ் வரும். அதிலே வந்து ஒரு செட்டில் வந்து 7 முள் to 6 முள் இருக்கும். டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் முள் இருக்கும். லைக் இப்போ 8 நம்பர் முள் ஃபுல்லாக அதிலே இருக்கும். 9 நம்பர் வாங்கினீங்கன்னா 9 நம்பர் முள் இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் எதுக்கு இந்த சபிக்கி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெயிட் ஃபிஷஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு மாவலாசி அடிக்க போகிறோம், இல்லை வந்து ஒரு பெரிய பாறை மீன் அடிக்க போகிறோம்னா, இந்த இதில் வந்து சபிக்கியில் யூஸ் பண்ணி பிடிச்ச மீனை வந்து அதை வந்து பெயிட்டில் தான் கொத்தி அதை வந்து பெயிட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் சபிக்கி யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி மீன் பிடிச்சி எடுத்துன்னு போகிறதுக்கு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லா டைமில் சபிக்கில் அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அடிக்காது. மாப்பு நிறையா இருந்தால் தான் அடிக்கும். மற்றபடி நீங்கள் எவ்வளோ தடவை காசு பண்ணி எழுத்தாலும் உங்களுக்கு மாட்டவே மாட்டாது. ஸோ அதே மாதிரி என்னென்னா, மாப்பு இருக்கும்போது நாங்கள் அந்த டைமில் வந்து இந்த சபிக்கி யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 20-30 மீன் மாட்டுச்சு. பட் மோஸ்ட்டாக எல்லா மீனும் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், பிகாஸ் எல்லாமே சின்ன சின்னதாக தான் மாட்டுச்சு. ஸோ நம்ம ஷோரில் சபிக்கி யூஸ் பண்ணுறதோட டீப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ இங்கே சின்ன சின்ன மீன் அடிக்கிறத விட அங்கே வந்து அடிக்கும்போது ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ அதுக்கு மேலே சைஸில் தான் அடிக்கும். சின்னதாக அடிக்க வாய்ப்பு இல்லை மேக்ஸிமம். நான் ரீஃப் கிட்ட எல்லாமே ஓரளவு பெரிய சைஸ் மீன் தான் இருக்கும். ஒருத்தர் கேட்டிருந்தாரு சபைக்கில பிடிக்க மாட்டீங்களான்னு. சபைக்கில இந்த சபைக்கு யூஸ் பண்ண அந்த சபைக்கியோட எண்டில் வந்து ஒரு 10 கிராம்ஸ் வெயிட்டு 20 கிராம்ஸ் வெயிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு காஸ்டிங் தூரமாக போகும். எத்தனை வந்து புதிய பேர் 1, 2, 3, 4 ஜூம் பண்ணிடுறா கரெக்டாக. அப்போ தான் தெரியும் எல்லாம் மங்களாவது ஒன்று ஜூம் பண்ணிடுறேன். ஸோ இந்த சபைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் தான் வாங்கணுமோனு சொல்ல, இல்லை நார்மலாக வந்து வீட்டில் கூட செய்யலாம். ஜிகினா பேப்பர் வச்சு நம்ம நார்மலாக வீட்லேயே செய்யலாம். அந்த ஜிகினா பேப்பர் 10 ரூபா தான் வரும். அதை வச்சு கூட செஞ்சு கூட நம்ம டார்கெட் பண்ணலாம். சப்போஸ் நம்ம முள் சைஸை பெருசாக இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஒரு 3 முள் மட்டும் வச்சுட்டு காசு பண்ணி ரிட்ரீவ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி 1 கிலோ 1.5 கிலோ சைஸ் பாறலாம் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியும் பிடிச்சா சின்ன சின்ன மீன் பிடிக்கலாம், அதை பெயிட் ஃபிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பிடிக்கிற மீன்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, குரூப்பருக்கு வந்து செம்ம பெயிட்டு. நெக்ஸ்ட் விஷயம், இந்த சபைக்கை பொறுத்த வரைக்கும் எப்போ தெரியும், மீன் அடிக்கவே அடிக்காது. ஆனால் காசு பண்ணிட்டு போனோம் அடிக்க ஒரு மீன் அடிச்சுருந்துச்சுக்கலாம். மற்ற அதை பார்த்துட்டு மற்ற மீனுங்க எல்லாம் தொடர்ந்து வந்து டொமால்டிமில் அடிக்கும். ஸோ இப்போ அப்படி தான் நடந்திருக்கும் பாருங்கள். பார்க்குற மீன் எல்லாத்தையும் நாங்கள் வந்து மோஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருப்போம். அப்படி இல்லைன்னா கட் பெயிட்டாகவும் இல்லை வந்து குரூப்பருக்கு பெயிட்டாகவும் தான் யூஸ் பண்ணோம் நாங்கள். ஸோ ஹோப் இப்படி தான் நம்ம வந்து சபைக்கு யூஸ் பண்ணி பிடிக்கணும். ரொம்ப ஈஸி, போட்டு காசு பண்ணி ரிட்ரீவ் பண்ண வேண்டியதான். மீன் இருந்தால் அடிச்சிடும் அவ்வளோதான். சப்போஸ் மீன் இல்லை, எவ்வளோ தடவை காசு பண்ணாலும் மீன் மாட்டாது. நண்பர்களே, சபைக்கில் மாட்டின குட்டி மீன் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஹோப் இந்த சபைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பட் டு பி ஃப்ராங்க், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சபைக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். பிகாஸ் அது எப்போ நம்ம பெயிட் ஃபிஷஸ் தேவைப்படுதோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி சபைக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.